காஞ்சிபுரம் மாவட்டம் அத்திவரதர் கடவுள் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இதனால் இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் அத்திவரதரை தரிசித்து செல்கின்றனர். இந்த பிரசித்தி பெற்ற அத்திவரதரை படைக்கும் கடவுளான பிரம்மா அத்திமரத்தால் செய்தார். அப்போது ஒரு சமயம் அத்திவரதரை வைத்து வழிபடும் போது ஏற்பட்ட தீயினால் அத்திமரத்தால் செய்யப்பட்ட அத்திவரதர் பாதிக்கப்பட்டார். இதனால் அத்திவரதர் கடவுள் பிரம்மாவிடம் தன்னை குளத்தில் வைக்க சொல்லியும் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வெளியே எடுத்து 48 நாட்கள் வழிபட வேண்டும் என்றும், அதில் 24 நாட்கள் சயன குளத்திலும் 24 நாட்கள் நின்ற குளத்திலும் வைத்து வழிபட வேண்டும் என்று பிரம்மாவிற்கு கட்டளையிட்டார். அதன்படியே கடந்த 100 ஆண்டுகளாக காஞ்சி வரதராஜ கோவில் நிர்வாகம் அத்திவரதருக்கு பூஜைகளை செய்து வந்தது. இதனால் கடவுள் வழிபாட்டிலும் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டில் 24 நாட்கள் சயன குளத்தில் வைக்கப்பட்ட அத்திவரதர் 25வது நாளில் நின்ற குளத்தில் வைக்கப்படவில்லை. அதற்கு காரணம், பொதுமக்கள் 2வது முறையாக பார்க்க மறுபடியும் வருவார்கள், இதனால் கூட்டம் அலைபோதும் என்று கோவில் நிர்வாகமே பொய் சொல்லியது. ஆனால் அத்திவரதர் 25ஆம் நாளில் நின்ற குளத்தில் வைக்கப்படாததற்கு ஒரே ஒரு தனிநபர் மட்டுமே காரணம் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அந்த தனிமனிதர் பிரதமர் மோடி. இவருக்காக தான் அத்திவரதர் நின்ற குளத்தில் வைக்கப்படாமல் இவ்வளவு நாள் காலம் தாழ்த்தப்பட்டுள்ளார். பிரதமர் மோடி வருகிற 31ஆம் தேதி அத்திவரதரை தரிசிக்க காஞ்சிபுரம் வருகிறார். அவருடன் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரும் உடன் வருகிறார்கள். 31ஆம் தேதி அத்திவரதரை தரிசிக்கும் மோடி அதன்பின் ஹெலிகாப்டரில் சென்னை வந்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் இல்லத்தில் தங்கி ஓய்வு எடுப்பார். அதன்பின் மறுநாள் அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி மோடிக்காக அத்திவரதர் நின்ற கோலத்தில் வைக்கப்படுகிறார். அதனையும் மோடி தரிசிக்கிறார். அதன்பின் டெல்லி செல்கிறார். பொதுமக்களுக்காக எதையும் செய்யாமல் மோடி என்னும் ஒரே ஒரு தனி மனிதருக்காக கோவில் நிர்வாகமே செய்த இந்த காரியத்தால் 100 ஆண்டுகள் அத்திவரதருக்கு செய்யப்பட்ட சடங்குகள் ஒழிக்கப்பட்டுவிட்டன என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். மேலும் அத்திவரதர் தரிசனத்திலும் பாஜக அரசியல் நுழைந்துவிட்டது என்று பொதுமக்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் அரசியல்வாதிகள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கு மோடியின் இந்த அத்திவரதர் தரிசனம் ஒரு உதாரணம் என்று பொதுமக்கள் ஆதங்கப்பட்டு வருகின்றனர்.